and welcome to Ramco Super Great Simmons வழங்கும் ஜயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். தேவையான Let's welcome our three special judges. Now, yes, special judges ni sonna ivanga moonu perum nama Jaya Super Singer South India ku kedachade nama panna oru periya baakyamga ena nammude music director Bharathwaj sir avrude compositions la vanda ella songs me innikkum ennikkum nammude manasila neengada edathu pidicha songs nama Bharathwaj sir kudukra comments ellame avanga oru perfect ana singer ah varathukana ella vaaippugalaiyum adhigarikkudu. Let's welcome the one and only Bharathwaj sir on stage. Hi sir. Welcome. Hello. We are very happy and very privileged to have you here. Thank you so much sir. My pleasure. Ungalaudaya travel Jaya Super Singer South India la eppadi vandirukka sir? Nichayama idu vandu oru perumiga periya oru enakku vaaippu kadachirukku. Eppadina poduva naanga vandu professional singers paada vechi avangala vandu record pannuvom. Ana theramai vandu nammala naatla evlo irukkengiradhu idhukku oru miga periya oru eduthukaatta irukku idhu. I think it's a great opportunity for everybody. எல்லா சிங்கர்ஸுக்கும் அது முக்கியமாக வந்து ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா நாலு ஸ்டேட்லேருந்தும் வந்து பாடுறவங்க. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூன் நினைக்கிறேன் நான். தமிழ் பாடல் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழுக்கு தமிழ் பாடல் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு இது வெற்றி வெற்றி நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எவ்ரி மூமெண்ட் ஐ எம் என்ஜாயிங் அஸ் அ ஜட்ஜ். தேங்க்யூ ஸோ மச் சார். யூஆர் ஆல்சோ நம்ம கண்டஸ்டன்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்று. நிச்சயமாக நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு எங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சிங்கிங்கில் வந்து அவங்க தே ஷுட் இம்ப்ரூவ். அதான் எங்களுடைய மெயின் எய்ம். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் டேக் கேர். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம எஸ்பி சைலஜா மேம். இவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பெரிய கிரேட் கம்போசர்ஸ் கிட்டேயுமே ஒர்க் பண்ண த லெஜெண்டரி சிங்கர். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ அன்பாக இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவ்வளோ கேரிங்காக சொல்கிறது வந்து நமக்கே ஒரு பெரிய வாஞ்சையை கிரியேட் பண்ணுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் லவ்லி ஜட்ஜ் எஸ்பி சைலஜா மேம் ஆன் ஸ்டேஜ். ஹலோ மேம். ஹலோ மா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் மேம். உங்களுடைய ட்ராவல் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் எப்படி மேம் இருக்குது? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் மூணு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். மூணு பேருக்கும் ஒரே வேவ் லென்த் இருக்குது. அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட மூணு பேர் உட்காந்து பேசிட்டு பொறுமையாக பண்ணுறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஒருத்தர் புதிய சிங்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் புதிய சிங்கர்ஸை பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பாட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணாதான் ஒரு நிகழ்ச்சி நல்லா ஒரு வெற்றி பெறும், அது எங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். நீங்கள் சினிமா சாங்ஸில் இருக்க எல்லா டெக்னிக்ஸுமே வந்து தெரிஞ்சவங்க. அந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற பர்சன் நீங்கள். நம்ம கண்டஸ்டன்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதையெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸில் காமிக்காமல் இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு இவ்வளோ அன்பாக எப்படி மேம் சொல்கிறீங்க? அது ஒன்றும் கிடையாது மேம். நாங்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து தான் வந்தவங்க. ஒரு சிங்கராக இன்றைக்கி இங்கே நாங்கள் நிற்கிறோம்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருமே எங்களுக்கும் ரெக்டிஃபை பண்ணி இப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தானே நாங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறச்சே எங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஸோ அதில் இருக்கிற கஷ்டம் தெரியும். ஏன்னா அங்கே உட்காரச்சே நம்மளுக்கு ஒரு 100% இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும்னு தோணும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சிடும். 50% பயமும் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒரு சிங்கர் ஜா சூப்பர் சிங்கர்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டில் வராருன்னா எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிம்பிளாக அங்கே உட்காந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லாம் கேட்டுட்டு அவங்க திறமை என்ன, எந்த அளவுக்கு அவங்க பாடுவாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நாங்கள் அங்கே உட்காந்துருக்குறோம்.
ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியறதுனால தான் பொறுமையாக சொல்ல முடியறது. தேங்க்யூ ஸோ மச் மேம், ப்ளீஸ் டேக் யூர் சீட். அடுத்த ஜட்ஜ் நம்மளுடைய நித்யாஸ்ரீ மேம். இவங்கள பற்றி சொல்லணும்னா, ஷீ இஸ் அ கிரேஸ்ஃபுல் சிங்கர். சினிமா சாங்ஸும் சரி, கிளாசிக்கல் சாங்ஸும் சரி, ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயுமே ஒரு பெரிய கலக்கு கலக்குறவங்க. இன்ஃபேக்ட் நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லணும்னா கூட அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எல்லா பாசிட்டிவ்ஸையும் சொல்லி இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிற ஒரு பர்சன். லெட்ஸ் வெல்கம் நித்யாஸ்ரீ மேம் ஆன் ஸ்டேஜ். ஹாய் மேம். ஹாய். எப்படி மேம் உங்களை சுற்றி எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு தெரியலையே நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு நான் இயல்பாக இருக்கேன் அவ்வளோதான். ஓகே மேம். எப்போவுமே வந்து உங்களை சுற்றி ஒரு எனக்கு என்ன தோன்றதோ நான் அதுக்காக இப்படி இருக்கணும்னுலாம் நான் வந்து நினச்சிட்டு ஒன்றும் செய்யலை. எனக்கு என்ன எப்படி இருக்கணும்னு தோன்றதோ, என்ன சொல்லணும்னு தோன்றதோ அதை தான் நான் செய்யணும். கண்டஸ்டன்ஸ் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் வந்து இல்லை இல்லைடா கண்ணா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்வீட்டாக, இல்லை நீங்களாம் என்னோட எங்களோட பசங்க மாதிரி தான் இப்படிலாம் சொல்கிறீங்க. உண்மையாகவே அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நான் அப்படி தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப லக்கி. ஆக்சுவலாக அங்கே அந்த ஒரு கிரிட்டிக் மாதிரியோ இல்லை ஜட்ஜ் மாதிரியோ இல்லாதக்கி அவங்களுடைய மியூசிக்கை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் மாதிரி இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு விரும்புகிறேன். அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து இன்னும் பூர்ணமாக நல்ல விதத்தில் வந்து அவங்க இன்னும் நல்ல ஒரு சிங்கராக பரிமாளிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய ட்ராவல் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு மேம்? பிரமாதமாக போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷோ 4 ரீஜன்லேருந்தும் சிங்கர்ஸ் வராங்க. நல்ல திறமை, சரியான விதத்தில் நம்ம திறமையை வளர்த்துக்கணுன்றதுல வந்து ஈடுபாடு இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஸோ அதுதான் நிகழ்ச்சியோட வெற்றிக்கு ஆதாரம்னு நினைக்கிறேன். அதனால் போக போக இன்னும் நல்லபடியாக வரும்ன்றதுல தீவிர நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம், ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ மேம். எப்படியாவது டாப் 20 செலக்ட் ஆகணும்னு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஆவலாக சுறுசுறுப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா, இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். அடுத்துதான் நமக்காக இங்க வந்து ஒரு ஸ்பைசியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்ரீநிதி. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி ஹியர். வணக்கம் ஜட்ஜஸ். ஸ்ரீநிதி பாகுன்னாரா? பாகுன்னானு. பாகுன்னானு. பாகா பிராக்டீஸ் చేస్తున్నారా? சேசானு. சேசானு. ஓகே, அவங்க சேசாராமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி, நீங்கள் வந்து ஸ்பாட் செலக்ட் ஆகி டாப் 20 இடம் பிடிச்சிருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? அதுக்காக எந்த எஃபர்ட்லாம் எடுத்திருந்தீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க ஸ்பாட் செலக்ட் ஆகும்போது? இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஓகே. அண்ட் ஐ வாண்டட் டு யூனோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் perform well in the further rounds also. Okay. So, ninga spot select aanadala idhukku mela eliminations kediyadhu because you are already there in top 20. Engalude judges andu ungakitta romba nariya edhirpaapanga nenikiren. Ninga enna song choose pannirkeenga? Enikku Punnagai Mannan padathil irundhu Kavithai Kelungal. சூப்பர் சாங். இசை ஞானி அவர்கள் இசையமைப்பில் வாணி ஜெயராம் அம்மா பாடின ஒரு சூப்பரான ஒரு சாங். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? ஹாவ் டு சி. ஓகே, இதே எதிர்பார்ப்போட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் த பெஸ்ட் ஸ்ரீநிதி, ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.
கேட்கிறது ராகம் கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இருவும் ஒரு வகையாகும் பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்து
ஜகம் நடங்க என் பதங்களோட மை காட் ஸ்ரீநிதி, வாட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் யார். இவ்வளோ கஷ்டமான சாங்கை அவ்வளோ ஈஸியாக பாடிட்டீங்க. ஓகே, லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் அவர் ஜட்ஜஸ். நித்யஸ்ரீ மேம். ஹாய் ஸ்ரீநிதி. நமஸ்தே மேம். நமஸ்தே. ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பாடின்றது. இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு காம்போசிஷன் லைவாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, இந்த காம்போசிஷன் இசைஞானி எப்படி பண்ணியிருக்காருன்னா, எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது. தாளம், ராகம், அந்த ஸ்ருதி ஷிஃப்ட் இருக்குது, எல்லாமே ரொம்ப கச்சிதமாக இருந்தது. ரொம்ப எனக்கு உங்களுடைய குரல் பட்டு மாதிரி இருந்தது, ஒரு சாட்டன் ஃபினிஷ் ஃபஸ்ட்லேருந்து. ஏன்னா வாணியம்மா வந்து அப்படி ஒரு ரேஞ்ச், அந்த ஃபஸ்ட்டு ஹம்மிங்லேருந்து ரிச்சாக இருக்கும் அந்த டோனல் குவாலிட்டி. க்ளோஸ் டு இட் நீங்கள் மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயம். சரஸ்வதி அனுகிரகம், நல்ல குரல் வளம் இருக்குது உங்களுக்கு ஸ்ரீநிதி. என் நல்ல இசை ஞானமேண்ட தாளம் நல்லா இருந்தது, ஃபீலில் இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. நல்லா ஸ்ருதி சுத்தமாக பாடினீங்க. இவ்வளோ கஷ்டமான காம்போசிஷன் ரொம்ப அழகாக பாடினீங்க. இன்ஃபேக்ட் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருந்தது. இந்த சாங்கை முடியறதே அப்படின்றது. ஓவரால் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பாடியிருக்கேங்க. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லாம் அற்புதமான காம்போசிஷன்ஸ்லாம் நீங்கள் பாடணும், நல்லா பாடணும், இன்னும் மெருகேறணும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்ரீநிதி, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நித்யஸ்ரீ சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கடைசியில் கொஞ்சம் வருத்தத்தோடு பாடுற மாதிரி எல்லாமே ரொம்ப அழகாக நீங்கள் பாடினீங்க. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஷைலஜா மேம். ஸ்ரீநிதி, சாலா பாந்தம்மா, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி சாங் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த ஸ்டேஜ் மேலே போனால் அதில் 60% வந்தால் ஓகே. ஏன்னா ஸ்டேஜுக்குன்னு ஒரு பயம் இருக்கும். ரொம்ப நல்லா வந்ததுக்கப்புறம் கூட ஸ்டேஜ் மேலே போனால் பயத்தினால பாதி போயிடும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, எழுதிட்டு பாடுறாங்க, ரெண்டு கார்டு வச்சுட்டு பாடுறாங்க. அப்படி இருந்தாலும் எங்கேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பாடிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயச்சந்திரன் சார் ஹம்மிங் வருது, அந்த ட்ரான்ஸேஷனில் கொஞ்சம் தான் பிரச்சனை வந்தது, தவிர மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாஸ்திரிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்னும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டு மாதிரி அந்த ஒரு சில்கிஷ் ஃபினிஷ் வந்தது உங்களுக்கு. அந்த ஜதி அவங்க கூட ரொம்ப நல்லா சொன்னாங்க. எல்லாமே கூடியது, எல்லாமே கூடியது உங்கள் பாட்டுக்கு. ஆல் த பெஸ்ட். ஒரு விஷயம் எனக்கு வருத்தம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸ்லவே இந்த மாதிரி ஒரு சாங் நீங்கள் சூஸ் பண்ணி பாடிட்டீங்க. ஸோ உங்கள் மேலே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஜாகிரத. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சோலோ ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் பாடி நம்மளெல்லாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதே மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணுன்னா, வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். அடுத்ததா சோலோ ரவுண்ட்ல இங்க வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறவர் அரவிந்த் ஃப்ரம் கோயம்புத்தூர். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். சொல்லுங்க அரவிந்த், உங்களுடைய டிராவல் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியால எப்படி இருந்துச்சு?
ஹாப்பியாக இருக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் தான் செலக்ட் ஆனேன். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் சென்னைக்கு வந்தேன். டாப் 20ல இப்போ செலக்ட் ஆகிருக்கேன்னாக்கா. கிரேட். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, ஜட்ஜஸ்க்கெலாம் ஜட்ஜஸை பார்க்குறேன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? இன்றைக்கி என்ன சாங் பாட போகிறீங்க? ஸ்டார் ஃபிலிம்லேருந்து தோம் கருவில் இருந்தோம் சாங். ஓ, சூப்பர் சாங் இல்லையா? ரொம்ப கொஞ்சம் டஃப்பான சாங் கூட. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல் த பெஸ்ட் அரவிந்த், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே, தோக்கருவில் இருந்தோம் கவலையின்றி கண் மூடி கிடந்தோம், தோக்கரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைந்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மற்றவதாரம்தான், தோக்கருவில் இருந்தோம் கவலையின்றி கண் மூடி கிடந்தோம். அலைகளை அலைகளை பிடித்து கொண்டு கரைகளை அடைந்தவர் யாரும் இல்லை, தனிமையில் தனிமையில் தவித்து கொண்டு சௌக்கியம் அடைவது நியாயமில்லை. கவலைக்கு மறந்திந்த ராஜதவம் தண்ணீர் கூட போதையின் மறுவடிவம், வழியது வாழ்க்கையது விளங்கவில்லை, வட்டத்துக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. கையில் கூப்பை இல்லை என்றார் கற்பனை வரைவது நின்று விடும், கனவுகள் மட்டும் இல்லை என்றார் கவலைகள் நம் உயிர் தின்று விடும். தோம் கருவில் இருந்தோம் கவலை இன்றி கண் மூடி கிடந்தோம், தோத்தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைந்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. ஜனனம் என்பது ஒரு கரைதான், மரணம் என்பது மறு கரைதான், இரண்டுக்கும் நடுவே ஓடுவது தலைவிதி என்னும் ஒரு நதிதான். வாழ்க்கையில் பிடிமானம் ஏதும் இல்லை, இந்த கிண்ணம் தலை பிடிமானம் ஏது இல்லை, திராட்சை தின்பவன் புத்திசாலியா பழரசம் குடிப்பவன் குற்றவாளியா. பெண்ணுக்குள் தொடங்கும் வாழ்க்கை இது மண்ணுக்குள் முடிகிறது, விஷயம் தெரிதும் மனித இனம்
விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறக்கிறதேதோம் கெரூவில் இருந்தோம் கவலையின்றி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்த ஓடுகள் தூக்கம் தொலைந்தோம் அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடுதோ நிலையே வாவ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாங் இது அண்ட் டஃப்பான ஒரு சாங்கும் கூட ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அரவிந்த் ரொம்ப நல்லா பாடினீங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து நேச்சுரலாகவே சங்கர் மாதேவன் குரலோடைய ரெசம்பிளன்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியுமா நான் அதான் எனக்கு பாடும்போது அவர் குரல் கேட்குது எனக்கு நல்லாயிருக்கு இந்த பாடலுடைய மிகப்பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் இந்த பாட்டில் வந்து லிரிக்ஸ் அந்த லிரிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லிரிக்ஸ் ஐ திங்க் கவிஞர் வைரமுத்து இருக்கிறேன் நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வரிகளை வந்து ரொம்ப சரியான முறையில் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி எடுத்துக்காட்டு வெளிக்காட்டு வெளிப்படுத்துனீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஐ ரியலி என்ஜாய்ட் கஷ்டமான பாட்டு இது ரொம்ப அப்படி ப்ளஸ் மைனஸ் மேலே கீழே போகும் ரொம்ப நல்லா பாடினீங்க ஐ திங்க் யூ பெர்ஃபார்ம் வெரி வெல் இன்னும் போக போக நல்லா நீங்கள் பெரிய சிங்கர் ஆவீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அரவிந்த் நானும் அதே தான் நினைக்கிறேன் உச்சரிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தமிழ் ரொம்ப சுத்தமாக இருந்தது அதுவும் அதில் வந்து நிறைய தத்துவம் இருந்தது இந்த பாடலில் ஸோ அந்த அதை கன்வே பண்ணலன்னா அப்போ இந்த பாட்டு பாடி பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரி அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது உங்கள் வாய்ஸ் நல்ல ஸ்ருதி சுத்தமாக இருந்தது இது நிறைய அந்த ஒரு மேல் சட்ஜத்தை நம்பியே இருந்தது அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அந்த அந்த சாலை வந்து அந்த ஆதார ஸ்ருதியில் நிற்கலைன்னா அப்புறம் அது கேட்க நல்லாவே இருக்காது நீங்கள் க்ளோஸ் டு ஏதோ ஒன்று ரெண்டு இடம் ஒரு தடவை அந்த தரையில் எதுவும் மிஸ் பண்ணீங்க வெரி ஃபியூ ஸ்லிப்ஸ் ரொம்ப நல்லா பாடினீங்க குரல் நல்லா கணீர்னு இருக்குது நல்லாயிருக்கு ஒன்றே ஒன்று தான் நான் நினச்சேன் இந்த சரணத்தில் வர சில பிளேசஸ் ஒரிஜினல் அப்படி பாடியிருப்பாரா அதனால் நீங்களும் அப்படி பாடுறீங்களா என்னன்றது எனக்கு தெரியல இந்த மரணம் ஒருக்கரை ஜனனம் ஒருக்கரை அந்த லைன் ஜஸ்ட் பாடுங்க நான் எதுன்னு சொல்கிறேன் ஜனனம் என்பது ஒரு கரைதான் மரணம் என்பது மறுகரைதான் இரண்டுக்கும் நடுவே ஓடுவது அதுதான் அப்படி பாடுறீங்களே அப்படிதான் வருமா அது அப்படி பாடுற மாடுவது அது பெட்டரா இருக்கும் ஓடுவது அப்படி பாடாதீங்க ஓகே சும்மா ஃபைனராக நான் வந்து கரெக்டாக அவங்கள இது பண்ணுறதுக்காக சொன்னேன் ஸோ அதுவும் இல்லாத இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த டச் அதையும் அவாய்ட் பண்ணுங்க ஓகே ஃபேன்டாஸ்டிக் சிங்கர் தேங்க்யூ ஜட்ஜஸ் தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இந்த சாங் நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க ஆக்சுவலாக ஒரு சேலஞ்சிங் சாங் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டுங்கிறது ஓகே நம்ம சார் வந்து சொல்லியிருக்காரு உங்களோட வாய்ஸும் சங்கர் மகாதேவன் சாரோட வாய்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சார் ரொம்ப ஹாப்பியாக ஓகே அரவிந்த் ஆல் த பெஸ்ட் ஓகே தேங்க்யூ ப்ளீஸ் டேக் யூர் சீட் அடுத்ததான் இந்த சோலோ ரவுண்டில் இங்கே வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறவங்க கேரளாவிலேருந்து வந்திருக்க சரிகா எஸ் கங்கா லெட்ஸ் வெல்கம் சரிகா ஹாய் சரிகா ஹலோ அக்கா உங்களுடைய ட்ராவல் வந்து ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியாவில் எப்படி ஆரம்பிச்சுது அண்ட் எப்படி போயிட்டுருக்கு எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கலையையும் நாட்டு கலாச்சாரத்தையும் இந்த அளவுக்கு மதிக்கிற இப்படி இருக்கிற நாட்டில் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்க முடிஞ்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்ஸ் ஃபார் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜட்ஜஸ் தேங்க்யூ சரிகா தேங்க்யூ ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்களே சின்ன வயசுலேருந்தே தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஓகே இன்னைக்கு நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க நான் இப்போது கண்டு கொண்டேன் மூவிலிருந்து எங்கேயும் அது கவிதை சாங் சூப்பர்ப் சாங் இல்லையா ஓகே ஆல் த பெஸ்ட் நல்லா பாடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ திரை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்து நின்று உள்ளம் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் மின்னும் திரை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்து நின்று உள்ளம் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் மின்னும் எங்கே
மோகம் போத்திருக்கும் முடியில் ஒன்றிரண்டு குத்தும் இன்ப கணம் கேட்கிறேன். What a performance, yaar. Unga voice ketha oru superana song choose pannirkinga. Let's hear it from our judges. Sariga. Ma'am. Romba rasichu paaninga. Thank you, ma'am. Clean ah irundhathu. Oru oru edathila ettala. Adhu paravaila. That's okay. Otherwise, romba romba nalla irundhathu. Nalla voice ungalku. Ellame unga kaikkulla irukku. Sangathis ella romba nalla varudhu ungalku. Ana innu konjam bright ah paadla. அது எட்டாவதுன்னு ஒரு பயத்தினால அங்கே கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறீங்க சில இடத்துல, அது கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பாடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். சரிங்க, ரொம்ப பிடிச்சது நீங்கள் பண்ணது. தேங்க்யூ சார். எனக்கு சித்ரா கண்ணு மூண்டு கேட்டால் சித்ரா பாடுற மாதிரி இருந்தது. அந்தளவு ஒரிஜினல் சிங்கிங், யூ குட் ஃபாலோ இட் வெரி வெல். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். சரிகா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? எதிர்பார்த்தீங்களா நம்ம ஜட்ஜஸ் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க? இல்லை இல்லையா? இல்லை, நான் இது வரைக்கும் இந்த பாட்டு பாடலை. அப்படியா? இப்போ தான் பச்சு பாடுறேன், அதனால் சந்தோஷமாக இருக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க சொன்ன உங்களுடைய கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இன்னும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரிகா. தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் கேர். இந்த இன்ட்ரோ ரவுண்டில் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் டஃப்பான சாங் எடுத்து டஃப்பான காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும்னா வி ஷுட் கோ ஃபார் அ ஸ்மால் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல். அடுத்ததான் இந்த சோலோ ரவுண்ட்ல நமக்காக இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அஜய் கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. லெட்ஸ் வெல்கம் அஜய். அஜய் கிருஷ்ணா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அது ஒரு டிஃபரண்டான சாங் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது அப்படியா? என்ன சாங் எடுத்துருக்கீங்க? சென்ட்ரல் ஃபிலிம்ல இருந்து புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோணின்னு. ஓ யா, சூப்பர் சாங். ஒரு குத்து சாங் இல்லையா அது? சோ நல்லா பாடுங்க. கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தாலும் சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து வாக்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவக்கும்
பூசன்னல் வழி தாண்டவ கோடி, ஏ பழைய காலம் தெரியுதாடா தாண்டவ கோடி, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோடி, ஏ பழைய காலம் தெரியுதாடா தாண்டவ கோடி, புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோடி, ஏ ரத்தம் எல்லாது பிடிக்கும் தாண்டவ கோடி, தப்பெடுத்து நடிக்கையிலே தாண்டவ கோடி, மாட்டு வாழ புடிச்சு மாட கோணும் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தினையா, மச்சினிக்கு நான் மஞ்சு விரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செய்து எடுத்து தந்தினையா, என் தங்கத்துக்கு என் ஆனந்திக்கு குடிக்கும் ஒண்ணு காலமர என் பச்சை கிளி அது பறந்த பின்னே, நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி, தந்தன 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 ரகசியமான குதிக்க காஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் ரங்கசாமி, நினைவாக நால கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா, வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி தேதி, ஊரில் யாரும் சொன்னா போகும் தேதி, என் போர் கண்டாருண்டா அது கண்டு கொண்ட நானும் கடவுள் தாண்டா, பறை 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 பறை, வீலங்கு வீரட்ட பீரந்த பறை, கை வீலங்கை ஓடிக்க ஓடிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒழிக்கும் பழைய பறை, வீர பறை வெற்றி பறை போர்கள் முடித்து கொடிய பறை, மயிரை கட்டி கடலின் அடையை நிறுத்த முடியுமா, உடலை விட்டு பறையின் இசையை கொடுக்க முடியுமா, இது விடுதலை இசை புதுவீர கொள்ளிசை, வேட்டையாடி வாழ்ந்த இந்த மக்களின் இசை. அஜய் கிருஷ்ணா, இந்த சாங் நீங்க சூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்ன? காரணம் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாங். ஆமா, ஸோ இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்க்கு இதை பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பிகினிங்கே ஒரு பவர் பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இல்லை அப்படிலாம் அப்படிலாம் இல்லையா, பயங்கரமா ஃபீல் பண்ணி பாடுங்கன்னு நினைச்சேன். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் அவர் ஜட்ஜஸ். சைலஜா மேம் வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. அஜய் கிருஷ்ணா, எஸ் மேம், பியூட்டிஃபுல் வாய்ஸ், தேங்க்யூ, நல்ல சாங் அது, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஹெசிடேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எதனால் இப்போ தான் முதல் முதல்ல பாடுறீங்களா இந்த பாட்டு, ஆர் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து இப்போ தான் பாடுறீங்களா? இல்லைங்க, ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு. ஆ இருக்குங்க மேம், கொஞ்சம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. எண்டு டுவர்ட்ஸ் த எண்ட் லாஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டு பாடலாம், நீங்கள் கொஞ்சம் கடிச்சி அடைச்சி பாடின மாதிரி இருக்குது, அது வந்து ரொம்ப எமோஷ்னல் தானே, நல்லா விட்டு பாடலாம். ஃபுல் த்ரோட்டடோட பாடினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த இம்பேக்ட்.
இருக்கு, அந்த டெப்த் இருக்கு உங்க வாய்ஸ்ல. அது கொஞ்சம் ஏதோ வருமோ வராதோ அந்த சம்சயத்தோட பாடின மாதிரி இருந்தது. விட்டு நல்லா பாடுங்க, நல்லா இருக்கும். ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் திடீர்னு பிச், ஐ மீன் டெம்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது, அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். பட் பியூட்டிஃபுல் வாய்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த நாட்டுப்புறம் பாடல் பாடினதுக்கு, நேட்டிவிட்டியோடு பாடினதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு வணக்கம். ரொம்ப நல்லா பாடுங்க, வெரி நைஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து தமிழ் பாட்டோடைய பெருமை அதுதான், அதாவது உள்ளத்துலேருந்து வர பாடல் தான் தமிழ் பாட்டு. எஸ் சார், நீங்கள் அதை அப்படியே கொண்டு வந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வரியும் எனக்கு பிடிச்சி, ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு. நீங்கள் அதை எஸ்பெஷலி அந்த வரிகளுடைய அந்த அந்த வீரியம் குறையாமல் பாடினீங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ சார், நிச்சயமாக நல்லா உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அஜய் கிருஷ்ணா, ஹலோ மேம். நல்ல செலெக்ஷன், நல்ல பாட்டு, வித்தியாசமான பாட்டு. இப்போ சமீபத்தில் நான் வந்து இந்த ரியாலிட்டி ஷோலையும் இந்த பாட்டு கேட்ட மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே வித்தியாசமான பல பாடல்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த மேடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பல பீரியட்ஸை சேர்ந்த பாடல், பல மியூசிக் டைரக்டர்ஸ், பல ஜானர் எல்லாமே கேட்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அஜய் நல்ல குரல் உங்களுக்கு, இது பாடுறதுக்கு கொஞ்சம் நல்ல கணீர்னு ஒரு குரலில் தேவை நிச்சயமாக. நீங்கள் ஓப்பனிங் அந்த விருத்தம் வணக்கம் பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே டோனை வந்து நீங்கள் பாடுற சமயத்துலேயும் மெயின்டைன் பண்ணும், சைலஜா அக்கா சொன்ன மாதிரி அது கொஞ்சம் நீங்கள் அடக்கி பாடின மாதிரி இருந்தது. ஈவன் த்ரூ அவுட் த சாங் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணும். புஷ்பவனம் குப்புசாமி சார் பாடியிருப்பார் இல்லையா, அதான் அவர் சார் அண்ட் எஸ்பிபி சாரும் பாடியிருக்காங்க. எஸ்பிபி சார் அதான், ரெண்டு பேருமே அது பாடியிருக்கிற பாணி எப்படி இருக்கும்னா ஒரு பரவசமாக பாடியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஸ்பிரிட் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணீங்க, கஷ்டம் அது, பட் உங்களுக்கு அந்த சாரீரம் இருக்குது, நிச்சயமாக குரல் வளம் இருக்குது, நீங்கள் பாடலாம். இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா வரும். பட் குட் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ மேம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். அஜய் கிருஷ்ணா, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் யாருக்காச்சும் வணக்கம் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க இப்போ இந்த மேடையில் வந்து? இந்த மூணு வணக்கம் கரெக்டாக, மூணு நம்ம மூணு ஜட்ஜஸ் இல்லையா, லவ்லி ஜட்ஜஸ், பர்ஃபெக்ஷன், லவ் அண்ட் கேர் அண்ட் ஒரு நல்ல கைடன்ஸ் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே, மறுபடியும் அந்த மூணு வணக்கத்தை சொல்லுங்க அப்போ. வணக்கம், வணக்கம், வணக்கம். தேங்க்யூ அஜய் கிருஷ்ணா, தேங்க்யூ, ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்த இன்ட்ரோ ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுடைய உச்சரிப்பில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நாளைக்கும் நம்ம ஷோவில் நீங்கள் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்தியாவின் பிரம்மாண்டமான குரல் தேடல்.